அடுத்து பாருங்கள் நிரப்புக மரங்களை வளர்த்து டர்ஸை காப்போம் மரங்களை வளர்த்து எதை காக்க வேண்டும் நாம் இயற்கையை காக்க வேண்டும் செயற்கையை செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காக்க வேண்டும் இங்கே என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்கள் அதனை எழுதி கொள்ளலாம் செயற்கை இயற்கை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதனை நீங்கள் கவனமாக பார்த்து மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் டஸ் உரங்கள் இயற்கை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அடுத்ததாக வலசை பறவைகள் வரும் வருகை தமிழகத்தில் டஸ் தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டாஸ் குறைந்துள்ளது அதாவது வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் டாஸ் தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டாஸ் அதாவது வருகை வலசை போதல் பறவைகள் தமிழகத்திற்கு அதிகமாக வந்து போகின்றன சிட்டுக்குருவிகளினுடைய அந்த அளவு குறைந்துவிட்டது இதுதான் நிரப்புகவில் நாம் பார்த்தவை இந்த பயிற்சிகளை புத்தக பயிற்சிகளை மட்டும் கவனமுடன் படித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏடு எழுதுவதற்காக அம்மா இணைப்பில் அனுப்புகிறேன் நன்றி ஓம் நம சிவாயா